சுமார் 60 அடி உயரத்திற்கு மேல் வளரும் தன்மை கொண்ட ஒரு வகை மரம்தான் கடுக்காய் மரம். இது சீனா, இலங்கை, மலேசியா, வியட்நாம், இந்தியா போன்ற நாடுகளில் அதிகமாக காணப்படுகிறது. இந்த மரத்தின் இலைகள் குளிர்காலத்தில் உதிர்ந்து கோடைக்காலத்தின் ஆரம்பத்தில் துளிர்விட ஆரம்பிக்கும். இதன் பூக்கள் பச்சை நிறமும் வெண்மை நிறமும் கலந்ததாக இருக்கும். சில வகை கடுக்காய் பூக்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இது சித்திரை வைகாசி மாதங்களில் காய்க்க தொடங்கும். காய்கள் கொத்து கொத்தாக பச்சை நிறத்தில் இருக்கும். நன்கு பழுத்த பிறகு கருப்பு நிறமாக மாறும். இதன் காய்கள் நீள்வட்ட வடிவிலோ அல்லது நீண்டோ காணப்படும். இதில் மொத்தமாக 7 வகைகள் உண்டு. இப்படிப்பட்ட இந்த கடுக்காயின் நன்மைகளை குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்த காயில் இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, கார்ப்பு போன்ற 5 சுவைகளும் அடங்கியுள்ளன. புளிப்பு, இனிப்பு, கடுமையான கசப்பு போன்ற சுவைகள் மூச்சு திணறல் பிரச்சனையை போக்க வல்லது. வாத பித்த கபம் போன்றவற்றால் ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்களை போக்கக்கூடியது. வாய், தொண்டை, இறைப்பை மற்றும் குடலில் போன்ற உடல் உறுப்புகளில் ஏற்படும் புண்களை ஆற்றும் தன்மை கொண்டது. பாரம்பரிய ஆயுர்வேத மருத்துவத்தில் மலச்சிக்கலை போக்கி குடல் சக்தியை அதிகரிக்கும் டானிக் தயாரிக்க கடுக்காயை பயன்படுத்தப்படுகிறது. பசியை ஏற்படுத்தும் தன்மையை கடுக்காய் கொண்டுள்ளது. காது நோயை குணப்படுத்தும். கடுக்காய் இரத்தத்தை சுத்தப்படுத்தும். புண்கள், வயிற்று பெருமல், கண் நோய், இருமல், காமாலை, கை கால் நமைச்சல், தலைநோய், இறைப்பு, நாவறட்சி, மார்பு நோய், மூலம், மேகம், விக்கல் போன்றவற்றை குணப்படுத்தும். பித்தம். 3 கடுக்காய்களை தோல் எடுத்து அதனுடன் சிறிதளவு இஞ்சி, மிளகாய், புளி, உளுத்தம் பருப்பு சேர்த்து இவற்றை ஒன்றாக நெய்யில் வதக்கி உப்பு சேர்த்து துவையலாக அரைத்து சாதத்துடன் சாப்பிட்டு வந்தால் ஜீரண சக்தி அதிகரிக்கும். அஜீரண கோளாறுகள் நீங்கும். மலச்சிக்கல் பிரச்சனை தீரும். உடல் பலம் பெறும். மேலும் 10 கிராம் கடுக்காய் தூளை எடுத்து அதே அளவு சுக்குத்தூள், திப்பிலித்தூள் எடுத்து கலந்து காலை மாலை 1/2 ஸ்பூன் வீதம் 21 நாட்கள் சாப்பிட்டு வர வாதம், பித்த நோய்கள் குணமாகும். திரிபலா பொடி. காலையில் இஞ்சி, மதியம் சுக்கு, மாலையில் கடுக்காய் என 48 நாள்கள் தொடர்ந்து பாலிலோ வெந்நீரிலோ பொடிகளை சாப்பிட்டு வந்தால் இளமையாக வாழலாம். கடுக்காய், தாண்ட்ரிக்காய், நெல்லிக்காய் இதன் பொடிகளை சேர்த்து திரிபலா என்ற மருந்தை சித்த மருத்துவத்தில் தயார் செய்கின்றனர். இது உடலில் உள்ள அனைத்து நோய்களையும் தீர்க்கும் நல் மருந்தாக உள்ளது. தோல். கடுக்காயின் தோலில் டானின் என்ற ரசாயன பொருள் உள்ளது. துணிகளுக்கான சாயம் தயாரிப்பதற்கும், விலங்குகளின் தோள்களை பதப்படுத்துவதற்கும், நிலக்கரியில் உள்ள அழுக்குகளை நீக்கி சுத்தம் செய்யவும் இதனை பயன்படுத்துகின்றனர். இதன் தோலை அரைத்த பின் இருக்கும் கழிவுகள் கூட காகிதம் மற்றும் பசை ஆகியவற்றை தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. மேலும் பழங்காலத்தில் கட்டிடங்கள் கட்டும் பொழுது சுவர்கள் வலிமையாக இருக்க மணல், சிமெண்ட் கலவையுடன் சேர்த்து இதன் சாரை பயன்படுத்தி இருக்கின்றனர். வாதநோய். கடுக்காய் ஓட்டை பொடித்து இரவு உணவு சாப்பிட்டதும் 1/2 ஸ்பூன் சாப்பிட்டு 1 டம்ளர் நீரை குடித்து வர உடல் வலுவாகும். வாதநோய் குணமாகும். மேலும் கடுக்காய் தோலை லேசாக வறுத்து கற்கண்டுடன் சேர்த்து லேகியம் போல செய்து தினமும் இரவு சாப்பிட்டு வர வாதநோய் குணமாகும். பேதி. இரவு நேரத்தில் சிறிதளவு கடுக்காய் தோலை எடுத்து அதே அளவிற்கு பெருஞ்சீரகம் சேர்த்து 1 டம்ளர் தண்ணீர் விட்டு கொதிக்க வையுங்கள். அதன் பின் இதனை இரவு அப்படியே வைத்துவிட்டு அதிகாலையில் தூங்கி எழுந்ததும் இந்த தண்ணீரை வடிகட்டி குடித்து வர தொடர்ந்து பேதி உண்டாகும். இந்த நேரத்தில் 10 நிமிடங்களுக்கு 1 முறை வெந்நீர் குடித்து கொண்டே இருக்க வேண்டும். கழிவுகள் வெளியேற்றப்பட்ட பின் மோர் சாதம் அல்லது ரசம் சாதம் சாப்பிட்டு நல்ல ஓய்விடுங்கள். மூக்கில் இரத்தம் வடிதல். உடல் சூட்டால் மூக்கில் இருந்து சிலருக்கு இரத்தம் வரும். மேலும் நிமோனியா பிரச்சனை உள்ளவர்களுக்கு இரத்தம் வடிதல் பிரச்சனை இருக்கும். இதற்கு சிறிது கடுக்காய் தூளை எடுத்து மூக்கால் நன்கு அதன் வாசனையை நுகர்ந்து உள்ளிழுத்து சுவாசித்தால் 1 சில நிமிடங்களிலேயே மூக்கில் இரத்தம் வருவது நின்றுவிடும். ஈறுவலி. கடுக்காய் பொடியை கொண்டு தினமும் பல் துலக்கி வந்தால் ஈறுவலி குணப்படுவதோடு ஈரில் இருந்து வரும் இரத்தம் நிற்கும். பல்லும் உறுதியடையும். மஞ்சள் காமாலை. 2 கிராம் கடுக்காய் பொடியை தண்ணீருடன் கலந்து மாலையில் குடித்தால் மஞ்சள் காமாலை நோய் நீங்கும். மேலும் இரத்த குறைவு, கை கால் எரிச்சல், தோலில் ஏற்படும் வெண்புண்கள் போன்றவற்றை நீக்கும். மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.